अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यास तीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धे अनैत्य नेयर्गलुक्कुम् ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामन अन्पान वणक्कंगल मे 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மே 14ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு பானகம் நீர் மோர் இது நைவேத்தியம் பண்ணி நரசிம்மருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம் நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்ம நகஸ்துதின்னு சொல்லுவோம் அந்த மந்திரத்தையும் ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது கடன்கள் தீரும் நோய்கள் அகரும் அதே மாதிரி கர்ம கடன்கள் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயம் அபாரமான நல்ல விஷயம் 16ஆம் தேதி தமிழ்நாட்டிலேயே அதிகமான பிராமண குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாப்பாரப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் தர்மபுரி பக்கத்தில் அங்கே வந்து தேர் அப்படிங்கிறது நடக்க போகிறது ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் பிருந்தாவனம் இருக்கிறது ஏராளமான நல்ல காரியங்கள் இந்த 2 நாட்கள் வந்து தேர் திருவிழா நடக்க போகிறது ஸோ அங்கே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறளோ அந்தளவுக்கு நல்லது நரசிம்மர் ஜெயந்தியும் நடக்க போகிறது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் அந்த ஒரு காலகட்டங்களில் அந்த ஒரு இடம் பக்கத்தில் யாராக இருந்தீங்கன்னா யார் வேணால் வரலாம் அன்னதானமாகட்டும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் பண்ண போகிறாங்க பூஜைகள் ஆராதனைகள் இந்த மாதிரி நிறைய சத்காரியங்களும் தான தர்மங்களும் பண்ணக்கூடிய இடம் அது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பத்தை வந்து பகவானுக்கு வைக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுறதுன்னு சொல்லலாம் மே 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை உள்ள ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் நிறைய ட்ராவல் இருக்கும் அதேமாதிரி வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க ஆறு ஒரு சோஃபா வாங்கி போடுறது உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு செலவுகள் பண்ணுறது சுப விரயங்கள் பண்ணுறது அதாவது நல்ல விரயங்கள் குடும்பத்துக்காக குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாம் குழந்தைக்கு ஒரு உபநயனம் பண்ணுறது உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பெரிய மனுஷன் ஆவாங்க அதுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது செலவு மட்டுமே சொல்கிறோன்னு எடுத்துக்க வேண்டாம் நான் சில விஷயங்கள் வந்து சந்திரனுடைய சஞ்சாரத்தின் ரூபத்தில் நிறைய பணத்தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய விஷயங்கள் ஆனால் என்னென்னா கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி தொழில் ஸ்தானங்கள் ரொம்ப அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் தான் நடக்க போகிறது ஒரு சில பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அம்சங்கள் அதே மாதிரி உங்கள் அப்பாவுடைய ரொம்ப நாள் குறிக்கோள் கண்டிப்பாக நிறைவேறும் லைஃப்பில் நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடைபெறக்கூடிய அம்சங்கள் பிறக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விதமான பணத்தேவைகளும் பூர்த்தியாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக நடைபெறும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது வியாபாரிகளுக்கு அபாரமான முன்னேற்ற காலம் நல்ல பண போக்குவரத்து இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய சில நல்ல செலவுகள் பண்ணுவீங்க போனால் போட்டோம் வாங்கடா ஒரு 8000 ரூபா போதும் ஒரு சாரி அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் வாங்க போகிறீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும்னு சொல்லலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி மேஷராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 80% இருக்கப்படுது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் சன்னிதிக்கு சென்று வழிபாடு பண்ணும்பொழுது சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் பண்ணும்போது குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா எதிர்பார்க்காத ப்ரமோஷன் அட்டி தூள் கலப்பு வேலையில் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க ஆறு கூட வேலை செய்கிறவங்ககிட்ட ஒரே பிரச்சனையாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இப்போ அன்கோ போயிடுவாங்க அதுவும் மெயினாக பெண்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும் இப்போ இருக்காதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து ஓப்பன் கோர்ட் செட்டில்மெண்ட்டை உட்கார வச்சு ரெண்டு பேருக்கு மீடியேஷன் பண்ணி முடிக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போகிறது ஆனால்
உங்கள் பெற்றோர்களுடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் கவனம் கவனம்னு சொன்னோம். அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க உங்களுடைய பார்ட்னர், ஹவுர் லைஃப் பார்ட்னர் ஆர் ஒர்க்கிங் பார்ட்னர், உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பார்ட்னர், அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான பாக்கியம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்சம் பிறப்பதற்கான வாய்ப்புகள், தொழில் நன்னா சிறந்து விளங்கும், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், நிறையா பேர் வந்து பார்ட்னராக சைன் பண்ணக்கூடிய அம்சங்கள், இதெல்லாம் விளங்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுபகாரியங்கள் நிறையா நடக்கும். எதிர்பார்க்காத லாபம், முன்னேற்றம், திருப்தி, கல்யாணம், குழந்தை, நிச்சயார்த்தம், இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்க்காத ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு மகிழக்கூடிய அம்சங்கள், பொருள் பிராப்தம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல பிஸ்னஸ் அபிவிருத்தி அடையக்கூடிய அம்சங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கக்கூடிய அம்சங்கள், இந்நாள் வரை தேங்கி கிடந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ எடுத்து பண்ணுவீங்க, நல்ல பெரிய அளவுக்கு முன்னேற்ற காலமாகவே கருதப்படக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் மெயினாக. ஸோ ரிஷபராசி நண்பர்கள், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு வீட்டிற்காக ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க, பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம், நல்ல பண தேவைகள் பூர்த்தி ஆகும். பேசிக்கலாக எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டுன்னு சொல்லலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், அதே பெரிய விஷயம், நல்ல விஷயம் இல்லை. அதே மாதிரி நிறைய கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பஞ்சாயத்து, வேலை சார்ந்த விஷயங்களில் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களும் சரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் வெற்றிகள் தானாக நடக்கும்னு சொல்லலாம். எல்லாமே உட்காந்து பேசி முடிவெடுத்து உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறும். ஸோ எப்படி பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100%-80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-65% இருக்கக்கூடிய திருப்திகரமான வாரம் சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு கெட்ட விஷயங்களே நடைபெறாதுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும்னு அர்த்தம். அது ஒன்று போதுமே, மிதுனத்துக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்க போகிறீங்களே. ஏன்னா உங்களுக்கு 5-9 கூடிய பாவங்கள், 11ஆம் பாவம், 10ஆம் பாவம் எல்லாமே செயல்பட போகிறோம். 5ஆம் பாவம்னா நோய், கடன், வழக்கு எதுவாக இருந்தாலும் இனி இருக்காதுன்னு அர்த்தம். குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகலைன்னா காதல் கல்யாணம் நடக்கும். மனசுக்கு அந்த பையனை பார்த்தோடனே பட்டென்று விழுந்து விட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள், மனசுக்கும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உடம்பு வலி, வேதனைகள், கஷ்டம், ஒரே மருத்துவமாக போகுது சார், காலையில் ஒரு 4 பேரை உள்ள அனுப்புகிறேன், சாயந்தரம் ஒரு 4 பேரை உள்ள அனுப்புகிறேன் சார், அப்போ தான் உடம்பு சரியாக இருக்குது சார் நிறைய பேர் சொல்லுவாங்க. யாரா அந்த 4 பேர்னு பார்த்தா 4 டேப்லெட் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க பாவம். இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. நிறைய வந்து கோவில் குளங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும், சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் மிதக்க போகும் மிதுனம் அப்படின்னே டைட்டில் போடலாம். அந்தளவுக்கு தூள் கலப்பக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. உண்மையாகவே சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இருக்க போகிறாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல வாரம்னா இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லலாம். திஸ் கேன் பி அ ரிமார்க்கபிள் வீக் அப்படின்னே சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள், நல்ல பெயர், புகழ், பட்டம், பதவிகள் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். அபரிவிதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த விதமான மிதுன ராசி நண்பர்களுக்கு கேட்போது. எப்படி பார்த்தாலும் 100%-80% சந்தோஷமாக இருப்பீங்க, 100%-60% பொருளாதார ஏற்றம் கொடுக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாஜலபதியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு நான் என்னமோ செவனேன்னு உட்காந்துருந்தேங்க, எங்கோ போகிற மாதிரியாத்தான், எங்கள் மேலே வந்து ஏறுதாத்தாங்கிற மாதிரி எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. தேவையே இல்லாமல் மற்றவன் பிரச்சனை, ஏண்டா இந்த பிரச்சனைன்னு கேட்க போய் அவனை பிடிச்சி தர்மடி அடிச்சுக்கூடிய இதெல்லாம் நடக்கும். ஸோ கடகராசி நண்பர்கள் பொதுவாகவே மற்றவன் பிரச்சனைகள் தலை இல்லாமல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காமல் இருந்தீங்கன்னாவே ப்ராப்ளம் சால்வ். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு அவமானம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார் மூலியமாகவும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மூலியமாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மூலியமாகவும் நடக்கலாம். அதே மாதிரி வீடு, நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், தேவையில்லாத செலவுகள் ஏற்படும், ஒரு சில பேருக்கு மருத்துவ சிகிச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், இல்லை அதை சார்ந்த ஏதாவது ஒரு செலவுகள். ஸோ இந்த மாதிரி பீடைகள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா தெரு நாய்களுக்கு உங்களுக்கான முடிஞ்ச உணவு தானம் பண்ணுறது நல்லது. இது எல்லாத்தோடைய மெயின் வந்து கடகராசிக்கு உத்தமமோ உத்தம பிராப்தம்
வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய ஒரே ஸ்தலம் மந்த்ராலயம். ஸோ மந்த்ராலயம் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் சந்நிதிக்கு சென்று மடத்திற்கு சென்று வேத பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுக்கான தான தர்மங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ யதா சக்தி. சார் என்னால் 500 ரூபா தான் முடியும் சார், என்னால் 100 ரூபா தான் முடியும் சார், நான் வந்து இதெல்லாம் வாங்கிறது கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி இதற்கான அம்சங்களில் பண்ணும் பொழுது உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நடக்காது, கடகராசி நண்பர்களுக்கு நன்மைகள் ஏராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் பிறக்கும். இந்த ஒரு மனசஞ்சலம், மனக்கவலை, ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிற மாதிரி, பண பற்றாக்குறை, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது, நிறையா பேருக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் சூடு போடும், நாய் கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நவரமாருங்க. நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காம தேனவே அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுதும், குரு ராகவேந்திரருடைய அனுகிரகம், குருமாரருடைய அனுகிரகம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்ல விஷயங்கள் நடக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பம் சார்ந்த என்ன ஓட்டங்கள், பேச்சு திறமை அபாரமாக இருக்கும், மன சஞ்சலம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், வண்டி வாகனங்களை மட்டும் கவனமாக போதா போதும். கடகராசி நண்பர்களில் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மாமா மூத்தவங்க இவங்க மூலிமா சில பிரச்சனைகள் வரலாம், அவங்களுக்கே உடம்பு பிரச்சனை கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தட்டுதல்னு சொல்லுவோம், ஒரு விஷயம் எல்லாமே தேங்கி நிற்கும், என்னடா அது போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரங்களும் உங்கள் வீட்டில் பாத்ரூம் வந்து அடைச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை கழிவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளே இதை நான் பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறதோட அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மேலே வராமல் இருக்கும். இதை மட்டும் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் 100% இருக்குது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கட்டும். சிம்மராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், லாங் டிராவல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பெரிய கட்டிடம், அபாரமான கோவில், ராஜ பரம்பரை கட்டிய கோவில், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய அப்பாவுடைய மூதாதியர்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக சில குழந்தை பிராப்தம் ஏற்படும், ஆண் குழந்தை பிறப்பதற்கான அம்சங்கள் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நன்னா புரிஞ்சுக்கணும், சில செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காம சில டிஃப்ரென்ஸ் நடக்கும், டக்குன்னு ஒரு இடமாற்றம் நடக்கலாம், ஒரு தொழில் மாற்றம் நடக்கலாம், ஆனால் ஒரு பதட்ட உணர்வு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். சின்ன விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்க போகிறது. பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மட்டும் எதுமோ சம்திங் ராங், எனக்கு சரியாக பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஒரு 1.5 கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறம் அது அப்படியே மாறும்னு சொல்லலாம். திடீர் லாபம் முன்னேற்றம் நடக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்க போகிறது. அதே மாதிரி லைஃப்பில் இந்நாள் வரை தடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள், கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு வருஷம் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு பெரிய இடத்துல தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க உங்களுக்கு. இதெல்லாம் எனக்கு நடக்குதா, வாவ், ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டருக்குள்ளே நிறையா இருக்குது. ஆனாலும் பிரச்சனைகள் அப்படின்னு வந்தோம்னா முடிஞ்சளவுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் காலி பண்ணிடுறது, அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறது உங்களுக்கு நல்லது. சில செலவுகள், கெட்ட செலவுகள் வந்தாலும் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்க்கும் பொழுது சிம்மராசி நண்பர்களில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பண பரிவர்த்தனைகள் இருக்கும், பயங்கர வேலை இருக்கும், நல்ல பணம் வரும், ஆனால் தூக்கம் மட்டும் அவுட், தூக்கமே இருக்க அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட உடனைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், எதிர்பார்க்காத பெரிய செயல்கள் நடக்கிறோம். ஆனால் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில், குழந்தைகளோட விஷயத்தை மட்டும் ரொம்ப பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிலமையில் இருப்பீங்க. யார் என்ன ஏது இதெல்லாம் கரெக்டாக என்னன்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும்னு சொல்லலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவியுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருந்தாங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், பிசிஓடி கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம், ஆர் சின்ன சின்ன செதைகள் வளரக்கூடிய அம்சங்கள் மறைவான பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஜீரண கோளாறுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஏற்படும்.
மற்றபடி இந்த வாரம் முழுக்க முழுக்க பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. எல்லா விதமாகவும் சந்திரனுடைய சஞ்சாரம், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. அதனால் உங்களுக்கு நல்ல பண தேவைகள் பூர்த்தியாகும், நல்ல பேச்சு திறமை, அபாரமான விஷயங்கள் நடக்கும், மனசுக்கு இதமான சந்தோஷங்கள் உண்டு, திடீர் சப்போர்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க. நல்ல விஷயத்துக்காக ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ சிம்மராசி நண்பர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்க்க வச்சு 100% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கிறது. மற்றபடி ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரமாகவே இருக்கட்டும். கன்னிராசி நண்பர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வாங்குவீங்க, இல்லை சாதாரண நல்ல ஒரு புடவையார் வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு நகையார் வாங்குவீங்க. ஏதோ ஒரு வீட்டில் தேவையான ஒரு விஷயம் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு கண் சார்ந்த பாதிப்புகள், முதுகு தண்டுவளம் சார்ந்த பிரச்சனைகள், L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் சார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு. அப்பாவுக்கு வந்து மெயினாக கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டினல் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறோம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி அஷ்டமத்தில் சூரியனுடைய சஞ்சாரமும் ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய வீடு செவ்வாயெல்லாம் இருக்கும் பொழுது பேசிக்கலாம் தலைமைக்கு எதிராக பேசக்கூடிய அம்சங்கள். உங்கள் அப்பாவுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க, ஆர் உங்கள் பாஸ் வந்து பண்ணுற தப்பை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. இதனால் என்னென்னா, உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் ஏற்படும். உண்மை என்னென்னா, அது டீசெண்டாக உட்காந்து சால்வ் பண்ணுறது நல்லது. உண்மைகள் உறக்க சொல்கிறது தப்பு கிடையாது. அந்த உண்மை நாளைக்கு உங்களுக்கு பாதிக்குமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடிக்கும் சொல்லலாம். ஸோ மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களை ஏராளமாக நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் இருக்கிறது. ஏன்னா 11 நடக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல பண தேவைகள் பூர்த்தி பண்ணுவார். எல்லாத்துலேயுமே சந்தோஷம், ஆசைகள், அபிலாஷைகள் வந்து நிறைவேறும். 12 இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது நல்ல விரயங்கள் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அப்புறம் லக்னத்துக்கு வரும்பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க, முக்கியமான விஷயத்தை குறிக்கோளை செயல்படுத்தக்கூடிய வல்லமை பிறக்கும். ஸோ எல்லா விதத்துலையுமே கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு பக்குவ நிலை அடையக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. உடல்நிலைகள்லையும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளும் கவனமாக இருக்கணும். ஹாஸ்பிட்டல் செலவு வந்ததுன்னா உடனடியாக பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லது, அதுதான் உண்மை. கன்னிராசி நண்பர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். யாருக்கிட்ட பணம் கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும். அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுத்த காரியங்கள் எல்லாமே டப்பு 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 டப்புன்னு நிறைவேறும். ஆனால் ரகசியமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு முன்னோர்கள், வீட்டில் பெரியவங்க ஆர் பரம்பரை பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்களில் துலாம் ராசி நண்பர்கள் உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. அது புதனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி, பத்மநாபனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, வெங்கடாதளபதியாக இருந்தாலும் சரி, நரசிம்மராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செக்மெண்ட்டில் எந்த கடவுள் இருந்தாலும் தயவுசெய்து போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. இடுப்பு, புட்டம், ஆசன வாயு, நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள், பயண தடைகள், இது எல்லாத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம், முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த வாரம் பண தேவைகள் பேசிக்கலாம் பூர்த்தியாகும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், காதல் கைகூடும், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படும், பண தேவைகள்லாம் சுப விரயங்கள் நிறையா பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப் தேடி வரும். எல்லா விதத்துலையுமே நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரனுடைய சஞ்சாரம் 10 இடத்துல இருக்கும்போது தொழில், வேலை, அந்தஸ்து, வேலை இல்லாதவனு கூட வேலை கிடைக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். 11 இடத்துக்கு வரும்பொழுது அதே மாதிரி அபிலாஷைகள் பூர்த்தியாகும், உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரி மூலியமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி சில செலவுகள் நடக்கும், நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மாறும்னு சொல்லலாம். ஸோ துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண உதவிகள் தேடி வரும்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு நபரை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்குள்ள சந்தோஷம் 100% இருக்கப்படுது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்,
மெடிக்கல் துறையில் சாதனை புரியக்கூடிய சில நபர்களில் விருச்சிகராசி நபர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் விருச்சிகராசியில் போட்டித் தேர்வுகளில் அபார வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள், எதிர்பார்க்காத வெற்றி, சொல்ல முடியாத அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி அரசியல், அரசாங்கம், அப்பாவுடைய தொழில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அம்சங்கள். நிறைய பேர் விருச்சிகராசி நண்பர்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதே மாதிரி அப்பா கூட ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணக்கூடிய அம்சங்கள். ஃபார்மாசூட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும்னு சொல்லலாம். நிறையா விஷயங்களில் முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. பொதுவாகவே சொல்லும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய முறிவுகள்லாம் இனிமேல் இருக்காது, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மன இணக்கிறம் இருக்கும், கௌரவமான சில பதவிகள் இருக்கும். இந்த வாரத்துடைய சஞ்சாரம் பார்க்கும் பொழுது லாங் டிராவல் இருக்கும், ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் பிறக்கும். நிறையா பேருக்கு வேலை நிமித்தமான, தொழில் நிமித்தமான முன்னேற்றங்கள் கொடுக்கும். நண்பர்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாரமாக விருச்சிகராசி நண்பர்கள் பொதுவாகவே இருக்கு. விருச்சிகராசி நண்பர்களில் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஒரு பதவி, நல்ல ஒரு பணம், புகழ் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அம்சம் பிறக்க போகிறதுன்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், கடன் தீரும்னு சொல்லலாம். அபாரமான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமத்துடைய எஃபெக்ட் சந்திரனுடைய வேலையை காட்டாமல் விடுவாரா? முதல் 2 நாள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன், நம்மளை யாருமே சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியோ, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு போகிற மாதிரியோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் அவங்க அப்பாவுடைய, உங்கள் அம்மாவுடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், முன்னோருடைய அனுகிரகத்தின் காரணமாக கலை உலகத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஆற்றல், அதேமாதிரி நிறைய பேர் அரசியல் பதவிகள்லாம் தேடி வரும். நீங்களே வேணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும்னு உங்களை புஷ் பண்ணுவாங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே பணத்தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். கனமான பண வரவு பிஸ்னஸ் மூலியமாக ஏற்படும். நண்பர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள், மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய அம்சங்கள், இதெல்லாமே தனுசு ராசி நண்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகளுக்காக சில நல்ல செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். மற்றபடி வேலை, தொழில், அந்தஸ்து எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய விஷயந்தான் அதிகமாக இருக்குது. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்திரனுடைய அம்சம் 2 நாள் மட்டும்தான். ஸோ மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும், பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா அந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. மற்றபடி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம், கடன் தீரக்கூடிய அம்சங்கள் இருக்கும். ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள சந்தோஷம் 80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்ங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. மகர ராசி நண்பர்கள், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த ஒரு டிஸ்கஷன் வரும். அதே மாதிரி திருமண பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கனமான பண வரவு, இடம், பொருள், மனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம், உறவினர்கள் மூலமா வந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் வராது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் சரி வராதுங்கிறது கோச்சார நிலைகள் வைத்து சொல்கிறது. நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் என்னுடைய கான்ஃபிடென்ஸுங்கிறது பூஸ்ட் ஆகும். அதனால் அது நீங்களுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தின் ரூபத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமான 7, 8, 9 கூடிய இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கப்படுறார். ஸோ பேசிக்கலாக நிறையா மக்களை சந்திப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தில் சந்திரன் வர்றதுங்கிறது பேசிக்கலாக சந்திர அஷ்டமம், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. என்ன சொன்னாலும் சரி ஒரு சில விஷயங்கள் உங்கள் சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள்,
வாசனை திரவியங்கள், வீட்டுக்கு உபகரணங்கள், நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லு, இன்டீரியர் டெக்கரேஷன், இதெல்லாம் பண்ணக்கூடிய அம்சங்கள் இந்த ஒரு வாரம் அதிகமாக இருக்குது. ஆறு முக்கியமான விஷயத்தை வாங்கி போடக்கூடிய அம்சமும் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே மக்கர ராசி நண்பர்களுக்கு நன்மைகளே ஏராளமாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. கடவுளின் அனுகிரகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ மகர ராசி நண்பர்கள், லக்ஷ்மி தேவிங்கிறது வேறு யாரும் கிடையாது, உங்கள் மனைவி தான், உங்கள் கூட இருக்கக்கூடிய தோழியாக இருக்கலாம், அவங்க தான் உங்கள் லக்ஷ்மி தேவி. அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மகர ராசி நண்பர்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த வாரம் வந்து பேசிக்கலாக அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இருக்க போகிறாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இளமாற்றம், தொழில் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கலாம். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஜீரண உறுப்புகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மகாலட்சுமி காயத்ரி அதை சொல்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு போட்ட முதலீடுகளுக்கான வருமானத்தை பார்க்கக்கூடிய அம்சங்கள். ரொம்ப நாள் முன்னாடி கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் ரிட்டர்ன் வரும். நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவீங்க. இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் அப்பா மூலமா சில டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வரலாம். உங்கள் மாமனார் மூலமா சில டாக்குமெண்ட்ஸ் ஆர் சொத்துக்கள் வரக்கூடிய அம்சங்கள். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸாக வந்து பதவி பிரமாணம் பண்ணிப்பீங்க. கவர்மெண்ட்டில் பெரிய பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். மெயினாக குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாயோட சஞ்சாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தருது. தெய்வ பிரார்த்தனை மட்டுமே உங்களுக்கு இந்த வாரம் பெரிய அளவுக்கு சுபிக்ஷத்தை தரும். ஏன்னா வார இறுதியில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வர்றதுங்கிறது 6-8 பாவங்களை செயல்படுத்தும். தேவையில்லாத பேராசைகள், சொல்லாத விஷயத்த சொல்கிற மாதிரியோ, ஆர் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரியோ, ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நன்மை அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கிறது. மனப்பக்குவம் பேசிக்கலாம் அதிகமரிக்கும். ஆனால் எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அது ஏதோ ஒரு விதத்தில் ரூபத்தில் பிரச்சனை கொடுக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணணும். ஸோ சித்த சுத்தி இருக்கும், புதனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும், மைண்டில் கிளாரிட்டி கேத்துவம் சேனா ஞானம் பிறக்கும். ஸோ ஹஜக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சன் திபாபாணி தரித்திரம் இவயோஷித்து அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரும். மனசில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தால் அதை கிளியர் பண்ணும். டைமுக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல புத்தி கூர்மை, அதுதான் முக்கியமாக தேவை கும்பராசி நண்பர்களுக்கு. இப்போது எத்தனையோ பேர் உங்களை ஏமாற்றிருக்காங்க, உங்கள் முதுகில் குத்தியிருப்பாங்க. லாஸ்ட் 1.5 இது எல்லாமே நடந்திருக்கும். இனிமேல் அது நடக்காது. பெரிய அளவுக்கு முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. ஸோ அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும், நல்ல பண தேவைகள் பூர்த்தியாகும். முக்கியமான விஷயம் ஒரு குழந்தைக்காக பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவும் வேறு பாஷையை பேசக்கூடிய மூலியமாகவும் நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இடமாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-80% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-70% இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. மீனராசி நண்பர்கள், உங்கள் அத்தை மூலியமாக உங்களுக்கு பணம் வரலாம், உங்கள் மாமா மூலியமாக பணம் வரலாம். கவர்மெண்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். டாக்டர்ஸ்க்கு நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள். ஹாஸ்பிட்டாலிட்டி லீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்ற காலம். டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் இனிமேல் பர்மனெண்ட் ஆயிரும். ஆனால் என்ன, இது எல்லாத்துக்கும் மேலே செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நாம் எதிர்பார்த்து வரக்கூடிய செலவாக இருக்கலாம், எதிர்பார்க்காம வரக்கூடிய செலவாக இருக்கலாம். ஆனால் செலவுங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளே இந்த ஒரு வாரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம்.
மற்றபடி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடைபெறும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரகசியமாக வச்சுக்கணும். உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வெளியே போய் சொன்னீங்கன்னா 10 பேர் அதை பெரிய ப்ராபகண்டா பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயும் லாபம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். மனப்பக்குவம் இருக்கும், மன சந்தோஷம் இருக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், ஃபேமிலியில் நல்ல இன்டர்வென்ஷன் இருக்கும், பார்ட்னர்ஸோட ஹெல்ப் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இருக்கும். இது எல்லாமே சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சு நான் சொல்கிறேன். ரேவதி நட்சத்திரத்துலாம் இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது. இந்த வாரம் எல்லாமே நன்மையாக நடக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஆனால் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வாரம் பண்ண போகிறீங்க, அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போட்ட பணத்தை ரிட்டர்ன் எடுக்கிறது, அப்படி யாருக்கிட்டே பணம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ரிட்டர்ன் வரும். ஏதோ ஒரு விதத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பயங்கரமாக தெரிஞ்சாலும் அது இனியுமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லலாம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே பொருளாதாரத்தை ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எப்படி பார்க்கும்பொழுதும் மீனராசி நண்பர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் 100%, இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 70% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு அபாரமான முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுப்பார்னு சொல்லலாம். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் துரோணகுண் வந்து துதாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.